எல்லோருக்கும் என்னுடைய உள்ளார்ந்த வணக்கங்கள். டூடிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதைவிட ஒரு ஸ்படிகமான ஒரு நிகழ்வான ஒரு விழாவை தமிழ் திரையுலகம் சந்திக்குமா என்று தெரியவில்லை. மிக உண்மையான, மிக நிகழ்வான விழாவாக இது இருக்கிறது. முதலில் புதிதாக தயாரிப்பாளராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் சூர்யாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சூர்யாவின் வளர்ச்சியில் சிவகுமார் சார் அவர்கள் காணுகின்ற சந்தோஷத்தை விட 1% எனக்கு அதிகமாக இருக்கும். ஏனென்றால் அவரை நான் முதல் படத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அவரையும் சரி, ஜோதிகாவையும் சரி. அங்கிருந்து அவர் வளர்ந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறேன். இஸ் எவால்விங் அண்ட் ஹி வில் நெவர் ஸ்டாப். இந்த பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் சூர்யாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஃபஸ்ட் டைம் இந்த ஷூட்டிங்கில் அவங்கள பார்க்கும்போது அது என்ன ஒரு இனம் புரியாத ஒரு, ஐ ஹோப் யூ ரிமெம்பர் தட், யூனோ, ஐ வாஸ் ஸோ மூவ்ட். ஏன்னா ஒவ்வொரு நடிகையும் கல்யாணம் பண்ணிக்கும் போது ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, இனிமேல் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு. ஒரு மருத்துவர் சொல்கிறதில்ல, ஒரு பொறியியலாளர் சொல்கிறதில்ல, ஒரு வழக்கறிஞர் சொல்கிறதில்ல. என்னென்னா ஜோதிகா சிஸ் இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ். அவங்க வந்து ஒரு 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 கவர்ச்சி கன்னியா இல்லை, எல்லோருடைய மனசுலையும் இடம் பிடிச்ச ஒரு நடிகை. அவங்க விட்டு போகிறாங்கன்னு ஒன்று, அப்போ தான் மொழி வேற ஒரு, அது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக மனசில் போய் கடப்பார மாதிரி இறங்கிருந்துச்சு. இப்படி ஒரு நடிகை நம்ம இழக்கிறோமேனு. பட் தேங்க் காட், இட் வாஸ் அ ஸ்மால் பிரேக். யூ கம் பேக், ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இந்த தமிழ் திரையுலகிற்கு மீண்டும் இந்த விண்ணலாவை கொண்டு வந்த ஆண்ட்ரூஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த விழா ஒரு பெண்களை பற்றிய ஒரு விழாவாக போச்சு. பெண்கள் தான் உண்மையில் சக்தி. சக்தி இல்லையில் சிவன் இல்லை. ஆனால் சிவன் இல்லாமல் கூட சக்தி இருக்கலாம். சிவனுக்கே சக்தி அளிக்கிறது தான் பெண்கள். பெண்கள் உண்மையில் ஆண்களை விட மன ரீதியில் மிக பலமானவர்கள். அவர்களால் எதையும் செய்ய முடியும். ஒரு துளி கண்ணீரை எப்பொழுது சிதறவிட வேண்டும் என்று அவர்களுக்கு தான் தெரியும். என்னுடைய வாழ்விலே, எனக்கு இப்போ 56 வயசாகுது, சரி பாதியா 28 வயசு எங்கள் அம்மா கிட்டேயும், 28 வருஷம் என் பொண்டாட்டி கூடியும் இருக்கேன். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் ஐ ஆம் கமீலா. ஸோ ஐ ஹோப் திஸ் ஃபில்ம், நான் இப்போ எல்லாரும் விட இந்த படத்துக்காக நான் ரொம்ப இயங்கிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து சாதாரண ஒரு படம் இல்லை. ஏன்னா இந்த சினிமாவில் எப்பவுமே சொல்லுவேன், லேடிஸ் ஆடியன்ஸ் இல்லைன்னா படம் ஓடாது, லேடிஸ் ஆடியன்ஸ் இல்லைன்னா படம் ஓடாதுன்னு. இந்த படம், இந்த பாட்டு கட்டியங்கூறது என்னென்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக வரும், வெற்றி பெறும். இந்த படத்தோடு சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு ஸ்பெஷல் உணர்வு, அது நன்றியா இல்லை வாழ்த்தா சொல்ல தெரியாது, திருமதி சாந்தி துரைசாமி அவர்களுக்கும் அவருடைய கணவருக்கும் நன்றி.